அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. சேலம் பக்கத்துல ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல 25/2/2022 அதாவது போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பொண்ணு, 10வது படிக்கிற பொண்ணு, தன்னை மாச்சி இறந்து போறாங்க. இறந்து போனோட அந்த போயிட்டு அங்க உள்ள போய் போலீஸ்காரங்க வந்து அவங்க ஃபார்மாலிட்டிஸ் தான் பண்றாங்க. அதை பண்றப்போ அது லெட்டர் ஒன்று கண்டுபிடிக்கப்படுறதா தகவல் சொல்றாங்க. அது லெட்டரை பொறுத்த அளவுக்கு என்னுடைய இறப்புக்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்ற வார்த்தையே போட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் போலீஸ் தரப்பு, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களோட தரப்புல வெளியிடுறாங்க. சோ இது முடியுது. இந்த பொண்ணு எங்க படிக்கிறாங்க அப்படின்ற பாக்குறப்போ கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆத்தூர் அப்படிங்கிற அந்த பள்ளியில படிக்கிறாங்கன்னு தகவல் தெரிவிக்கப்படுது. அதுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே நேத்தி, அதாவது 26/2/2022 அன்னைக்கு, போன நேத்தி சனிக்கிழமை அன்னைக்கு, ஒரு 9வது படிக்கிற பொண்ணு திருப்பியும் தந்த மாச்சி இறந்து போறாங்க. இதை தெரிஞ்ச உடனே அங்க திரும்ப அங்கேயும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, அவங்க ஃபார்மாலிட்டிஸ் தான் பண்றாங்க. அது பண்ணப்போ அந்த பேரண்ட்ஸ் தரப்புல வந்து விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் இந்த பொண்ணு போனாங்க அப்படின்னு கேட்கற பேரண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்ச நாளா வந்து ஸ்கூலுக்கு போகாம இருந்தா அந்த பொண்ணு, கட்டடிச்சுட்டே இருந்தா, நான் கோவம் வந்துச்சு, அடுத்த வருஷம் 10th படிக்க போறேன், 9th படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படியே பண்ணேன், எப்படி நீ பாஸ் பண்ண, எப்படி நீ மார்க் எடுப்ப அப்படின்னு நாங்க கத்திக்கிட்டு இருந்தோம். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போன நாங்க திட்டினோம், திட்டிட்டு நாங்க வெளியே போயிட்டு வரதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க சொல்றாங்க, காவல்துறை தரப்பு சொல்றாங்க. எந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்னு கேட்கறப்போ, சேம் ஸ்கூல், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆத்தூர் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இப்ப காவல்துறை தரப்புல இருந்து ரெண்டு பொண்ணு, 10வது படிக்கிற பொண்ணு, 9வது படிக்கிற பொண்ணு, ரெண்டு பொண்ணுமே ஒரே ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, அடுத்த நாட்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் போலீஸ்காரன் கிடைச்சிருக்கு. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து காவல்துறை தரப்புல பண்ணிட்டு இருக்கிற தகவல் சொல்றாங்க ஒரு தரப்பு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிற ரெண்டு மாணவிகள், அதாவது நம்ம ஆல்ரெடி கரூர்ல ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு பொண்ணு இறந்து போனாங்க. இறந்து போனப்போ என்னுடைய இறப்புக்கு யாரு காரணம் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் சொல்லாம போறேன்னு சொல்லிட்டு ஒரு டெத் நோட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில என்ன நடந்துச்சு, யாரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே வெளிவரவே இல்லை, அது அப்படியே மறைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே இப்ப நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், என்னன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணுங்க இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய மோட் ஆஃப் ஆபரேஷன்ஸ், அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரெச்சபிள் ஆபரேஷன் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு தரப்புல மட்டும்தான் இருக்குன்றது நம்மளுடைய கேஸ் இருக்கும். ஒன்னு, ஒரு ஸ்கூல் லெவல்ல படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அதிகபட்சம் எந்தெந்த மோட் ஆஃப் ஸ்ட்ரெச் இருக்கும், அவங்களுடைய ஒரு விரிவாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுடைய சர்க்கிள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு செல்போன்ஸ், டெக்னாலஜி வைஸ் ஒன்னு, அவங்க செல்போன்ஸ் லேப்டாப்ஸா இல்ல இன்டர்நெட்ல யூஸ் பண்ற ஏதாவது ஒரு சோசியல் மீடியா சாட்ஸ், சோசியல் மீடியா, இது ஒரு டெக்னாலஜி வைஸ் நம்ம சொல்லலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா குடும்பம், வீடு, குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய கூட பிறந்த சிப்ளிங் இல்ல சொந்தக்காரங்க, இவங்களுக்குள்ள ஏதாவது இஷ்யூ, இதுக்குள்ள நடந்த அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிற ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம், இது குடும்பம் சொல்றாங்க. நான் மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம், அவன் படிக்கிற ஸ்கூல், ஸ்கூல் வந்து என்னென்ன தரப்பு இருக்கும். இந்த ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் நம்ம ஸ்கூல் எடுத்துக்கணும், என்னன்னா ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கறதையும், தான் வீட்டில இருந்து அந்த பொண்ணு ரெகுலரா போயிட்டு வர அந்த பாத்வே, சோ இந்த பாத்வே தான் ரொம்ப முக்கியம்ன்றது நம்ம ஜென்ரலா நம்ம சொல்லுவோம். இந்த விஷயத்துல இந்த கரூர் பொண்ணு கூட விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் தரப்புல வந்து தவறு நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த பாத்வே நம்ம பாக்கணும்ன்றதான் விஷயம். எந்த வயது இந்த பொண்ணு போயிட்டு வராங்க, போயிட்டு வரப்போ அங்க யாராவதால அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படிங்கறத முக்கியமா இப்ப இருக்க பிரச்சனையா இருக்கு. உதாரணம் பாச்சலூர்ல வந்து ஒரு பொண்ணு கேஸ் பத்தி நம்ம போட்டிருந்தோம், சாரி பாச்சலூர்னே உங்களுக்கு வந்து இதுல சென்னையில வந்து பொண்ணு கேஸ் பத்தி போட்டிருந்தோம். அந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல இருந்தே அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. சோ வீட்டு வாசல்லே ஒரு பசங்க கூட்டா உட்காந்துகிட்டு பிரச்சனை பண்றதா ஒரு தகவல் நம்ம கிடைச்சு நம்ம அந்த விஷயத்த போட்டிருந்தோம். சோ அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு அந்த பாத்வே தான் ரொம்ப முக்கியம்ன்றத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காமனா இந்த ரெண்டு பொண்ணுக்கு என்னென்ன காமனா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல் காமனா இருக்கு, அடுத்தது இந்த பாத்வே காமனா இருக்கலாம். சோ இவங்க ரெண்டு பேரும் இறந்ததை ஆக்சிடென்டலா ஒரு கோயின்சிடென்ஷியலா எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பக்கம் ஓகே, ஒரு பக்கம் வைக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ரெண்டு பேரும் படிக்கிற ஒரு ஸ்கூல், காமன் ஸ்கூல். சோ இந்த ஸ்கூல் தரப்புல இருந்து ஜென்ரலாவே எந்த ஒரு பிரச்சனையுமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப விட மாட்டாங்க. நீங்க உதாரணத்துக்கு நம்ம மாங்காடி கேஸ் பேசியிருந்தோம், மாங்காடி கேஸ்ல நாங்க உள்ள அனுப்பிச்சிருவாங்க, உள்ள போட்டுருவாங்க, ஆனா எந்த தரப்பு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஹெட் மாஸ்டர்ஸோ இல்ல அங்க இருக்கிற ஒர்க் பண்ற டீச்சர்ஸோ முன் வந்து என்ன மேல தப்பு இருக்கு, யார் மேல தப்பு இருக்குன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஓபனா சொல்லவே மாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை மக்களே.
கோயம்புத்தூர் கேஸ்ல வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அவ்வளவு தூரம் உள்ள விட்டு அவ்வளவு தூரம் நமக்கிட்ட பேசினது பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் நாங்க பார்த்தோம். இங்க மாங்காடு கேஸ்ல உள்ள போனப்போ நீங்க யாருங்க, பத்திரிகையாளர் நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, நாங்க போலீஸ் சொல்லிட்டோம், நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, காவல்துறை தரப்புலையும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தவறு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுனால் அரசு தரப்புக்கு அது பெரிய மிகப்பெரிய ஷேமா இருக்கும் அப்படிங்கறதுனால அதையும் மூடி மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ இந்த ஸ்கூல் தரப்புல இந்த ரெண்டு பொண்ணு ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இன்னொரு அங்களை பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஒன்பதாவது பத்தாவது இந்த ரெண்டு பொண்ணுங்க படிக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே டீச்சர்ஸ், இந்த ஒரே மாஸ்டர்ஸ் தான் கிளாஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. நைன்த் எந்த டீச்சர் இருக்கோ அதே டீச்சர் டென்த் எடுப்பாங்கன்றது யூஸ்வலா நடக்கிற விஷயம். அப்பதான் நைன்த்ல என்ன அந்த பொண்ணு ஸ்கோர் பண்ணிருக்கா, இந்த பையன் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கா, அவனோட ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் டென்த்ல அந்த பொண்ணு பாஸ் ஆவாலா ஃபெயில் ஆவாலா, அதுக்கேற்ற மாதிரி டிபார் பண்ணலாமா அப்படின்னா யோசிப்பாங்கன்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. பட் இந்த விஷயத்த இன்னொரு பேங்கல பாக்கணுங்க, ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து மேக்சிமம் கேர்ள்ஸ் ஸ்கூலா இருக்கிறதுனால மேக்சிமம் டீச்சர்ஸ் வந்து லேடிஸா தான் இருப்பாங்கன்றதும் இன்னொரு விஷயம். ஜென்ஸ் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரேர்ன கேஸ் தான் போடுவாங்க, அப்படி போட்டாலுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல போட்டுருவாங்க, அப்படி இல்லைனா வந்து ஹெட் மாஸ்டரா போட்டுருவாங்க. சோ உங்களுக்கு டீச்சிங் ஸ்டைல்ல டீச்சிங் சைட்ல வந்து மேல் டீச்சர்ஸ் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல். சோ அப்படியே போட்டிருக்காங்களா, மேல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா உள்ள, அவங்களால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த பொண்ணுங்களுக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம தரப்புல விசாரிச்சுட்டு இருக்கோம். அது தரப்புல நம்ம தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலமா நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த தகவல் கிடைச்சா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறங்க. ஒன்னு. ரெண்டாவது, இந்த ரெண்டு பெண்களும் ஸ்கூல்ல இருந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் அவங்க வீடுகள் இருக்குன்ற தகவல் நமக்கு தெரிவிக்கப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க பாத்வே முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பாத்வேல ஏதாவது அவங்க சிக்கல் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ ஒரு தரப்புல இந்த ஸ்கூல் தரப்புல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வேண்டியது இருக்குங்க, நம்ம கேட்டிருக்கோம், அநேகமா நாளைக்குள்ள கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி கிடைச்சதுன்னா நான் அதை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அடுத்தது முக்கியமா பாத்வே, அந்த டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏதாவது போன் மூலமா ஏதாவது மெட்டல்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு த்ரெட்ஸோ இல்ல வேற ஏதாவது ரூபத்துல அந்த பெண்களுக்கு வந்து ஒரு விதமான அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத பத்தியும் விசாரிக்க வேண்டியது இருக்கு. அநேகமா காவல்துறையினாலும் அவங்க செல்போன்ஸ் வந்து அவங்க கேப்சர் பண்றப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அது என்ன நடந்திருக்கு, என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம தகவல் சேகரிச்சு மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். பட் ஒரு விஷயம் நாங்க பகிர்ந்துக்க விரும்புற மக்களே, தயவு செய்து, ஏன்னா இப்ப எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நாங்க அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் கேஸ்ல போயிருந்தப்ப நாங்க பார்த்தோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இப்ப ரீசெண்டா நடந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்னா என்ன, எப்படி அதை அணுகணும், சப்போஸ் உங்க ஏதாவது மனசுல வந்து ஒரு மாதிரியான சிந்தனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து வேற விதமா உங்களை மாச்சிக்கிறதுக்கான எண்ணங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்றது, என்ன ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, இது எல்லாத்த பத்தியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ரெகுலரா பொண்ணுங்களுக்கு சொல்லிட்டேதான் இருக்கிறாங்க, பசங்க சொல்லிட்டேதான் இருக்கிறாங்க மக்களே. ஒண்ணு. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரா இருக்கட்டும், இந்த உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களை மாச்சிக்கிறதுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நோட்டீஸ் போர்டு மாதிரி வெளியே வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. சோ ரெகுலரா அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு பேசின ஒரு முக்கியமான சோர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறாங்க. பிளஸ் அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய காவல்துறை தரப்புல இருந்தே இந்த மாதிரியான ஒரு என்ஜிஓஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து நீங்க வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுங்க, பெண்கள்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு அதையும் அவங்க வந்து முன்னிறுத்துறாங்கன்ற தகவல் தெரிவிக்கப்படுதுங்க. சோ தயவு செய்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா வெளியே வந்து பல தரப்பு கிட்ட இஷ்யூஸ் சொல்லாமே தவிர உங்களை மாச்சிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் ஓயாதுங்க. உங்களை மாச்சிக்கிறதுனால இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகுமே தவிர பிரச்சனைகளுக்கு முடிவு வர வாய்ப்பே இல்லை. இந்த காலத்து பசங்களுக்கு வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ற தைரியம் போயிட்டு அப்ப நாம இறந்து போயிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற கோழைத்தனமான எண்ணங்கள் ஏற்படுறதா நம்ம அதிகமா பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ அது வந்து ஒரு கோழைத்தனமான எண்ணம்ன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பா உங்களை மாச்சிக்கிறது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஒரு செகண்ட் எண்ணம் தான், ஆனா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் தேவை. அந்த தைரியத்தை நீங்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போறதை விட ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போயிட்டு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா என்ன, யார் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், யார்கிட்ட கொண்டு போகலாம், என்ன செய்யலாம், யார்கிட்ட இதை சொன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க பாசிட்டிவா யோசிச்சு தைரியத்தை நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதா என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. நீங்க உங்களை மாச்சி இறந்து போறதுனால பிரச்சனை முடியாது, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி தான் இருக்கும். நீங்க ஒரு கோழையா தான் இந்த நாட்டு இந்த சமூகத்துல பார்க்கப்படுவீங்க தவிர உங்க மேல பரிதாபம் தான் ஏற்படுமே தவிர
நீங்க அதை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணீங்கன்னா உங்க மேல தைரியம், அப்ப தைரியமான பொண்ணுன்ற ஒரு பெரிய பெருமை ஏற்படும். உங்களை ரெண்டு விஷயம் சொல்ற பெண்களே, நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து இறந்து போறீங்க அப்படின்னா உங்க மேல பரிதாபம் ஏற்படும். அதே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க மேல பெருமை ஏற்படும். உங்களுக்கு பெருமை ஏற்படணுமா இல்ல உங்க மேல பரிதாபம் ஏற்படணுமா அப்படிங்கறத ஒரு வாட்டி யோசிச்சு இந்த முடிவெடுங்க. எல்லாருக்குமே பெருமை தான் ஆசைப்படுவாங்க, பரிதாபம் ஆசைப்பட மாட்டாங்க. சோ பெருமையா உங்களுக்கு எல்லாரும் பெருமையா நினைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சமுதாயத்துல. நன்றி, வணக்கம்.